சீனாவில் 133 பேருடன் சென்ற போயிங் 737 விமானம் மலை மீது விழுந்து விபத்திற்குள்ளாகி தீப்பிடித்ததில் அதில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சீன ஈஸ்ட் இண்டன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இந்த விமானம் குவான்சு நகரிலிருந்து குமிங் நகருக்கு புறப்பட்டு சென்றது. சீன உள்ளூர் நேரப்படி நண்பகல் 1 மணி அளவில் புறப்பட்ட இந்த விமானம் குவாங்சி மாகாணத்தில் உள்ள டெங் என்ற கிராமப்புற மலைப்பகுதியில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதனால் தீப்பிடித்து எரிந்தது. போயிங் விமானத்தின் மேக்ஸ் ரக விமானங்கள் அடிக்கடி விபத்திற்குள்ளாகி பல நாடுகள் அவற்றை முடக்கி வைத்துள்ளன. ஆனால் இன்று விபத்திற்குள்ளான இந்த விமானம் மேக்ஸ் வகையைச் சார்ந்தது அல்ல எனவும் வழக்கமான போயிங் 737-89P மாடலான இந்த விமானம் 6 வருடங்களே பழமையானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.